ஆசிரியர்களே, 2019 ஆண்டு அக்டோபர் மாதம் 27 நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாள். தீபாவளி பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், உங்களுடைய குடும்பத்தில் கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன், ஆமேன். இன்று பொது காலத்தின் 30 ஞாயிறு, அக்டோபர் மாதம் 27 முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். சீராக்கியின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 35 12 முதல் 14 மற்றும் 16 முதல் 18 வரை உள்ள இறைமுத்துக்கள். ஆண்டவர் நடுவராய் இருக்கின்றார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார், தம்மிடம் முறையிடும் கைப்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், அவருடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்கும் வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், தம் தீர்ப்பை செயல்படுத்துகின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையாளர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இருவரிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றார்கள், ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இருவரிடம் வேண்டினார், கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ
இந்த வரி தண்டுபவரை போலவும் இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் 1/10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இறங்கி எழும் என்றார். இயேசு பரிசுத்தர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார். ஏனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று தினம் மாதாவை முன்னிலைப்படுத்துவது, கடவுளை முன்னிலைப்படுத்துவது என்ற சிந்தனையிலே நம்முடைய கலந்துரையாடலே நாம் சிந்தித்து தியானித்து ஒரு அழகான ஒரு தெளிவான தெளிவை பெற்றோம். இந்த நாளிலே ஜெபமாலை எப்படி ஜெபிப்பது, ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய வழிமுறைகள் என்ன என்ற சிந்தனையை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். பல பேர் என்னிடம் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், பத ஜெபமாலை சொல்றோம், இந்த ஜெபமாலை ஜெபிப்பதற்கான வழிமுறைகள் என்ன, குறிப்பாக பிற மதத்தை சார்ந்தவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவாதத்தில் ஜெபமாலை ஜெபிப்பதுடைய வழிமுறைகளை நாம் கலந்தாலோசிக்க இருக்கிறோம். இனி அன்புக்குரியவர்களே, இந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்றுவோம். நாம் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நாம் சொல்லுவோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்தாலும் கூட அதனுடைய உள்ளார்ந்த ஆழமான அர்த்தத்தை புரியாமல் நாங்கள் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஜெபமாலை ஜெபிப்பது எப்படி என்ற ஒரு தெளிவை நாங்கள் பெறுகிற பொழுது அதை எங்களோடு வைத்திருக்காமல் நாங்கள் மற்றவர்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்வில் அந்நிய வழியை நடக்கவும், ஜெபமாலை கையில் எடுத்து எங்களுக்கு வெற்றி மட்டுமே உண்டு என்பதை உணர்ந்து ஜெபமாலை கையில் ஏந்து நாங்கள் ஜெபிக்கவும், குறிப்பாக முழுமையான ஜெபமாலை சொல்லி அன்னையின் வழியிலே பயணிக்கவும் எங்களை உம்முடைய வழியிலே வழி நடத்தியுள்ள எங்கள் அன்பு தாயே, எங்கள் அன்பு அன்னையே, எங்களுக்காக இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா, எங்களை வழி நடத்துங்கம்மா, எங்களை கைவிட்டாதீங்கம்மா, தொடர்ந்து அன்னையின் வழியில பாதையில ஜெபிக்கலாமா? அன்புள்ள அம்மா, அன்போடு வந்தாய் போய் காத்திடமே, எம் வழி காட்டிடுவாயே. அன்புள்ள அம்மா, அன்போடு வந்தாய் பூவியை காத்திடவே, எம் வழி காட்டிடவே. வேண்டு வாரம் தினம் தந்தாய், மனக்குறை உடன் தேர்த்தாய், பக்தரின் கண்ணில் கண்டு உதவிகள் பல புரிந்தாய். அம்மா அம்மா அன்புள்ள தாய் மரியே, அன்புள்ள அம்மா, அன்போடு வந்தாய் பூவியை காத்திடவே, எம் வழி காட்டிடவே, எம் வழி காட்டிடவே. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்கிறோம், உண்மைதான். இந்த ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய முறைகள் எப்படி என்ற ஒரு சில கேள்விகள் நம்முடைய மனதில் எல்லாம் அதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கிறதா? ஆமாம் சார். இப்போ வந்துட்டு ஜெபமாலை செய்வதற்கான முறைகள், அதை எப்படி சிந்தித்து தியானித்து செய்வது, அப்படி ஒரு எனக்கு ஒரு விளக்கம் தேவை. அதுக்கப்புறமா வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்னென்னா ஜெபமாலை எடுத்த உடனே தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி எப்படி பொதுவாகவே இந்த ஜெபமாலைன்னு சொல்லணும்னு ஆரம்பித்தாலே தூக்கம் வந்துடுது. 10 மணி வரலும் கஷ்டப்பட்டு நம்ம ஜெபமாலை சொல்லுவோம். என்னை பொறுத்தவரைனா அடுத்த 10 மணிக்கு
நான் அப்படியே தூங்கிடுறேன். சின்ன வயசுல சிஸ்டர் தலையில் கொட்டி ஜெபமால் சொல்லு அப்படிவாங்க. அதனால் இதில் போய் எப்படி அப்படியே கரெக்டாக விதிமுறைகளோடு சொல்லணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி நல்லா சொல்றது. ஒரு நல்ல விஷயந்தான். ஜெபமாலை என்பது முக்கியமான விஷயம் வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையை தியானிப்பது, அதுதான் முக்கியம். தேவத்தை தியானிப்போமாக என்று சொல்லிட்டு தான் நம்ம பரலோகம் வந்து அருளிடம் வந்து சொல்வோம். அதில் அநேகர் வந்து அந்த தியானிக்கிற பழக்கம் கிடையாது. அது இயற்கையும் கூட பேருக்கு ஆமாம் தியானிப்போமாக உடனே பரலோகம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனால் தியானம் என்பது இல்லாமல் போகிறது. இயற்கையிலே மனிதனுடைய மன அமைப்பு எப்படின்னா அவனால் ஒரு சில வினாடிகள் கூட எதுலேயுமே தனி கவனம் செலுத்த முடியாது. உள்மனம் ஆழ்மனம் இயல்பாகவே வெளியில் சுற்ற ஆரம்பிக்கும். உங்களோட ஒரு அருளை மனிதன் கூட முழுசாக சொல்ல முடியாது. சொல்லுவீங்க நம்ம மனசு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்னென்னலாமோ நினச்சிட்டு தான், இதுதான் உண்மை, மாற்ற முடியாத உண்மை. எந்த ஜெபமாக இருந்தாலும் அதுதான். அப்போது இதில் எப்படி தியானிக்கிறது என்பதற்கு இந்த லூயிஸ் மோன்ஃபோர்ட் புனிதர் ஜெபமாலை ரகசியத்தில் ஒரு முறை அந்த பிற்பகுதியிலே கொடுத்துருக்கிறாரு. திருத்தந்தை ஒளியும் தேவ ரகசியத்தை கொண்டு வரும்போது அந்த முறை நல்லதுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அது நடைமுறையில் இல்லை. ஆனால் பாப்பரசில் அதை கொண்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது ஒரு முறை. இதை இப்போதைக்கு தனிப்பட்ட ஜெபமாலையில் நம்மளோட சொந்த ஜெபமாலையில் பழக்கலாம், பிற்பாலத்தில் அனுமதியோடு உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் பாப்பரசர் இதை செய்யலாம்னு சொல்லியிருக்கிறார் அந்த ரெண்டு திருமடல். அது என்னென்னா, என்ன தேவ ரகசியத்தை நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த தேவ ரகசியத்தை நினைவூட்டும்படி ஒரு வார்த்தையை அருளறி மந்திரத்துக்குள்ளே நுழைக்க சொல்லியிருக்கிறார். ரொம்ப நல்ல மெத்தர். நான் அநேகமுறை அதை செய்வதுண்டு. எங்களுடைய குழுக்களில் ஜெபம் பண்ணும்போது அந்த மெத்தடை நாங்கள் பயன்படுத்துவோம். என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு கர்த்தர் பிறந்ததை தியானிப்போமாக என்றால் அந்த வார்த்தையை எங்கு பயன்படுத்த சொல்கிறார் என்றால், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு இருக்கு இல்லையா, கனியாகிய இயேசுவும் ரெண்டுக்கும் இடையில், அதாவது கனியாகிய வெறும் இயேசுவல்ல இந்த இயேசு. உதாரணம் இப்போ கர்த்தர் பிறக்கிறார் எங்கள் மாட்டுத் தொழுவத்தில், அப்போ உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய ஏழ்மையில் பிறந்த இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ரொம்ப நல்ல மெத்தர். ஆனால் ஏன் அது நடைமுறைக்கு வரலங்கிறது தான் பாப்பரசர் அதை வலியுறுத்துறார். இது நல்ல மெத்தர் அப்படிங்கிறார். இப்போ சொல்லுங்கள், பத்து அருளர் மந்திரத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய ஏழ்மையில் பிறந்த இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இது நீங்கள் சொல்லணுங்கிற ஒரு கவனம் வந்துடும். இயல்பில் வந்துடும் இல்லையா, இந்த 10 மணி நான் அந்த வார்த்தையை நான் சொல்லணும். என்ன வார்த்தையை சொல்ல போகிறீங்க, சம்மந்தப்பட்ட தேவ ரகசிய தியானத்தை சொல்ல போகிறீங்க. அப்போ உதாரணத்துக்கு முள்முடி சூட்டப்பட்டார் என்ன சொல்லுவீங்க, உங்களுடைய வயிற்றின் கனியாகிய முள்முடி சூட்டப்பட்ட இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் 10 மணிலையும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதுக்குள்ளே இருக்கும். அதே சமயம் அந்த தேவ ரகசியம் உங்கள் மனசை விட்டு அகலாது. உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய கசையடிப்பட்ட இயேசுவும் உயிர்த்தெழு, உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய உயிர்த்தெழுந்த இயேசுவும், உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய பரிசுத்தாவிய எங்களுக்கு அனுப்புகிற இயேசுவும். அப்போ அந்த பரிசுத்தாவி இறங்கி வந்ததை தியானிக்கும் போது 10 அருளின் மந்திரத்தில் இந்த வார்த்தை வந்துடும். முதல் தேவ ரகசியத்தில் சமணசாட்டு மங்கள வார்த்தையற்று மனித அவதாரமாக இயேசு மாறுகிறார். அப்போ உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய மனித அவதாரமான இயேசு எலிசபெத்துமாரை சந்தித்த நிகழ்ச்சியில் ஸ்நாபகரில் அப்புறம் அர்ச்சிக்கிறார், நம்மையும் அர்ச்சிப்பார். உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய அர்ச்சிக்கிறவராகிய இயேசு. மாதா சம்பந்தப்பட்ட இரண்டு தேவ ரகசியங்களும் உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய எங்களையும் உயிர்ப்பிக்கிற இயேசுவும். மாதாவையும் அவர் தான் உயிர்ப்பித்தார். முடிசூட்டுதல் எம்முடைய திருவயிற்றின் கனியாகிய எங்களுக்கும் ஒரு நாள் முடிசூட்டப் போகிற இயேசுவும். அப்போ அந்த எல்லா 10 மணிலையும் உங்களுடைய தேவ ரகசியம் மனசில், ஏன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷனே அதுக்குள்ளே நின்று வெளியில் பறக்காது. ஏன்னா உங்களுக்கு திருப்பி இந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை சொல்லணும். ஆனால் எந்த வார்த்தை, தேவ ரகசிய வார்த்தை. ரொம்ப நல்ல மெத்தர், மிக அருமை. சில சமயத்தில் துவக்கத்தில் சொல்லுவாங்க, கர்த்தர் பிறந்ததை தியானிப்போமாக. பைபிள்லேருந்து ஒரு ரீடிங் வாசிப்போம், அப்பொழுது அவர்களுக்கு பேர்காலம் வந்தது, அவர்கள் அந்த இடத்துல குழந்தை பெற்று துணிகளில் பொதிந்து முன்னிட்டில் கிடத்தின சொல்லிட்டு நம்ம. நான் வந்து நிறைய இடங்களை நான் இதை வந்து இந்த மெத்தட் நான் கேட்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் வந்து பர்சனலாக நான் வந்து நான் நிறைய இடங்களில் நான் வந்து இந்த ஒரு மெத்தட் நான் கேட்டிருக்கிறேன். அதனால்
இன்னைக்கு இது இந்த மெத்தட் தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெபிக்கிறவங்க இன்னும் ஆழமாக அதை உணர்ந்து நம்ம வந்து இந்த ஜோமாலை சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஜோமாலை சொல்லக்கூடிய முறையை வந்து நாம் இன்றைக்கி இந்த கலந்துரையாடல நம்ம கற்றுருக்குறோம். நிச்சயமாக இந்த ஜோமாலை வந்து உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தை உணர்ந்து நல்ல முறையில் இந்த ஜோமாலை ஜெபிப்பதற்கு நிச்சயமாக வழிவகுக்கிறது நாம் நம்புகிறோம். தொடர்ந்து நாளைக்கு தான் நாம் சந்திப்போம். நன்றி. Thank you.